ஓம் சாந்தி. 23/7/2019 இறை மகாவாக்கியத்தின் முக்கியமான சாரம். இனிமையான குழந்தைகளே, நினைவின் மூலம்தான் பேட்டரி சார்ஜ் ஆகும், சக்தி கிடைக்கும், ஆத்மா தூய்மையாகும். அதனால் நினைவு யாத்திரை மீது முக்கியமான கவனம் செலுத்துங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளின் அன்பு ஒரு தந்தையிடம் இருக்குமோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: ஒரு தந்தையிடம் அன்பு இருக்குமானால் தந்தையின் பார்வை அவர்களை முழு திருப்தியடைய செய்துவிடும். 2, அவர்கள் முழு பற்றற்ற நிலையில் இருப்பார்கள். 3, யாருக்கு எல்லையற்ற தந்தையின் அன்பு பிடித்திருக்கிறதோ அவர்கள் வேறு யாருடைய அன்பிலும் சிக்கிக்கொள்ள முடியாது. 4, அவர்களின் புத்தி பொய்யான கண்டத்தின் பொய்யான மனிதர்களிடமிருந்து விடுபட்டிருக்கும். பாபா உங்களுக்கு அத்தகைய ஒரு அன்பை தருகிறார், அது அழிவற்றதாகி விடுகின்றது. சத்தியத்திலும் கூட நீங்கள் உங்களுக்குள் மிகுந்த அன்போடு இருப்பீர்கள். தாரணைக்கான முக்கிய சாரம்: சர்வசக்திவான் தந்தையிடம் தனது புத்தியோகத்தை ஈடுபடுத்தி பேட்டரியை சார்ஜ் செய்து கொள்ள வேண்டும். ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும். நினைவு யாத்திரையில் ஒருபோதும் குழப்பமடையக்கூடாது. படிப்பை படித்து தன் மீது தனக்குத்தானே கிருபை செய்து கொள்ள வேண்டும். தந்தைக்கு சமமாக அன்பு கடலாக ஆக வேண்டும். இப்படி தந்தையின் அன்பு அழிவற்றதாக உள்ளதோ அதுபோல் அனைவரிடமும் அழியாத உண்மையான அன்பு வைக்க வேண்டும். மோகத்தை வென்றவராக ஆக வேண்டும். வரதானம்: உறுதியான சக்தி மூலம் மனம் புத்தியை சீற்றில் நிலைக்குமாறு செய்யக்கூடிய சகஜயோகி ஆவீர்களாக. விளக்கம்: குழந்தைகளுக்கு தந்தையிடம் அன்பு உள்ளது, எனவே நினைவில் சக்திசாலியாக இருப்பதற்கான, நடப்பதற்கான, சேவை செய்வதற்கான கவனம் நிறைய கொடுக்கிறார்கள். ஆனால் மனதின் மீது முழுமையான கட்டுப்பாடு இல்லை. மனம் ஆணைப்படி இல்லை என்றால் சிறிது நேரம் நல்லபடியாக அமருவார்கள், பின்னர் ஆடி அசைய ஆரம்பித்து விடுவார்கள். சில நேரம் செட் ஆகிறார்கள், சில நேரம் அப்செட், நிலை குலைந்து விடுகிறார்கள். ஆனால் ஒருமுகப்படுத்தும் தன்மையின் அல்லது திடசக்தியின் சக்தி மூலம் மனம் புத்தியை ஒரே சீரான ஸ்திதி என்ற சீற்றில் செட் செய்து விட்டீர்கள் என்றால் சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: சக்திகள் அனைத்தையும் தக்க தருணத்தில் பயன்படுத்தினீர்கள் என்றால் மிக நல்ல நல்ல அனுபவங்கள் ஏற்படும். ஓம் சாந்தி.